நாரதர. ஆம் தாயே. நாரதரே, இதென்ன முறையற்ற செயல்? தாங்கள் என்னை வணங்குவதா? தாயே, என்னையுமா சோதிக்கிறீர்கள்? தட்சன் செய்த தவத்தின் பயனால் தோன்றியுள்ள தங்களை அறிய எனக்குமா தெரியாது? அம்மா, பலமடைந்திருக்கும் பரமேஸ்வரனை மணந்து அவருக்கு பலமளிக்க வந்துள்ள பராசக்தியின் அம்சம் அல்லவா தாங்கள்? நாரதரே, உமக்கு தெரிந்துள்ள இந்த உண்மை என் தந்தையாருக்கு தெரியவில்லையே. என்ன இது? மகா சிவபக்தராகி தட்சனுக்கா தாங்கள் ஆதிசக்தியின் அம்சம் என்பது தெரியவில்லை? இல்லை. தாயே, தாங்கள் மனது வைத்தால் உங்கள் அவதார நோக்கத்தை தட்சனுக்கு தெரியப்படுத்தி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே. நாரதரே, நான் எடுத்திருப்பது மானிட பிறவி. இந்த பிறவிக்குண்டான விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். என்னம்மா இது? தரணிக்கெல்லாம் தாயான தங்களையுமா அந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்தும்? கட்டுப்படுத்தும் என்றா சொன்னேன்? கட்டுப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறேன். நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு பெண் தன் தந்தையிடம் சென்று எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்கலாமா? அதிலும் என்னை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கும் என் தந்தையிடம் சென்று எனக்கு ஈசனை மனம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் அவர் என்ன நினைப்பார்? அம்மா, தாங்கள் பராசக்தியின் அம்சம்தான் என்பதை அவருக்கு புரிய வைத்து விட்டார். புரிய வைப்பது யார்? அந்த தகுதி எனக்கில்லை என்று நினைக்கிறீர்களா? முயன்று பாரும். நாராயண் நாராயண். ஆஹா, நாரத முனிவரே, வர வேண்டும் வர வேண்டும். அவருங்க, ஏது இப்படி திடீர்? நான் என்ன, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. என்னை தேடிய? அதில் சந்தேகம் என்ன? எதற்காக? அதெல்லாம் பிறகு இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்? முனிவரே, என் மகள் தாட்சாயணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன். நன்றாக இருக்கிறது. மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே தட்சா. மாப்பிள்ளையிடம் கேட்கிறேனா? என்ன நாரதரே, நான் சிவபெருமானிடம் அல்லவா கேட்கிறேன். அந்த சிவபெருமானையே மாப்பிள்ளையாக அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலி அப்பானே. நாரதரே, உம்முடைய பரிகாசத்திற்கு நான் தானா அகப்பட்டேன். இது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமா? நான் எங்கே? சர்வசக்தி படைத்த சிவன் எங்கே? சிவராவது சக்தியாவது, அது எந்த காலத்தில்? இப்போது சிவன் நிலை என்ன? என்ன? தற்போது சிவன் சக்தி இழந்து கிடக்கிறார். சிவனா? உன் மகளை பத்தியே புரிந்து கொள்ளாத நீ சிவனை பத்தி எங்கே புரிந்து கொள்ள போகிறாய்? என்ன நாரதரே, என் மகளை பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லையா? ஆமா, யார் உன் மகள்? தாட்சாயணி. அந்த தாட்சாயணி நீ நினைப்பதை போல் சாதாரண பெண் அல்ல. அகிலத்தை எல்லாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம். தெரிந்து கொள். என் மகள் ஆதிபராசக்தியின் அம்சமா? ஆமா, அவளை நீ சிவனுக்கு மனம் முடித்து கொடுத்தால்தான் சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். இவன் மீசையை முறுக்குகிறான். நாரதரே, கொஞ்சம் எப்படி வாரம்? நாரதரே, நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்லுகிறேன். அது சரியா இருக்கிறதா பாரம். தாட்சாயணி ஆதிபராசக்தியின் அம்சம். ஆமா, அவளுக்கு நான் தகப்பன். ஆமா, அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம். ஆமா, நான் மறுத்துவிட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை. ஆமா, அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. சரிதானே? ஆமா. அரே மனிதர்களே, வாருங்களா? இப்படி எடுத்து எறியுங்களா இந்த சிவலிங்கத்தை? இருக்கிறீர்களா?
எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தீர்களாமா, நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன், நன்மையில் முடியும். இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன், கலகத்தில் முடிந்து விட்டது. இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பானா? ஏன், சிவலிங்கத்தையே எடுத்தறியச் சொல்லிவிட்டானே. எடுக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் செல்லுங்கள். நல்லது தாய். எடுத்துவிட்டேன். இதை எங்கே வைக்க வேண்டும்? இனியும் இதற்கென்று ஒரு இடமா? யார் கண்டலும் படாத இடமாக பார்த்து தூக்கி எறிந்துவிடு. சரி.